வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தூத்துக்குடி பிசிங்கார் பாரில் மீனோட நிலவரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எவ்வளோ ரேட்டு போகுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மணி இப்போ வந்து 8:30 ஆகுது. இங்கே 7:30 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மீன் வர்றதை பொறுத்து வந்து 7 நடந்துக்கிட்டே இருக்கும். 11 மணி 11:30 வர நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ என்னென்ன மீன்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்லேருந்து பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து சாலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சாலை பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ ரேட்டு போகுது அப்படிங்கிறத பாருங்கள். நிறைய இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து சாலை தான் வந்து நிறையா வந்திருக்கு. அது அப்படி நிறையா வந்தாலே வந்து மீன்களோட ரேட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட மீன்கள் வந்து நிறையா வந்தாலே அந்த மீனோட ரேட் வந்து கம்மியாக போகும். நிறைய படகுகளில் வந்து சாலை மீன் வந்தனால சாலை மீனோட ரேட் வந்து வட்டா 700 ரூபா போகுது. வட்டால வந்து ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த விளிம்போட இருந்துச்சுன்னா 15 ரூபா இருக்குங்க. இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம மீனை பார்த்தா எவ்வளோ ரேட் இருக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். இந்த இதில் உள்ளது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 14 கிலோமீட்டர் வந்து இருக்கும். 700 ரூபாய்க்கு வந்து போய்கிட்டு இருக்கு. கிலோ வந்து 50 ரூபாய்க்கு வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு சாலை மீன். ஒரு வட்டா சாலை எடுத்திருக்காங்க. இந்த வட்டால எப்படியும் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்து இருக்கும் பாருங்க. இவங்கெல்லாம் வந்து கடை வச்சுருக்காங்க. கடைக்கு வந்து ஒரு வட்டா ரெண்டு வட்டா வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வந்து கீரிமீன் சாலை. கீரிமீன் சாலை பார்த்திங்க அப்படின்னா வந்து சாலை மாதிரியே வந்து அதிகமாக வந்திருக்கு. அதனால் எவ்வளோ ரேட்டு போகுது அப்படிங்கிறத பாருங்கள். இது எல்லாமே வந்து நல்ல சைஸான கீரிமீன் சாலை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து சின்ன சைஸ் பாரு. இந்த மஞ்சப்பாறை வந்து எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வட்ட 1500 ரூபாய்க்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்கக்கூடிய மீன் பேர் வந்து லேனா பாறை. இது பாறை வகையில் சார்ந்தது தான். இது வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து போகும். வட்டா வந்து 2500 ரூபாய்க்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மீன் பேர் வந்து கொச்சாம்பாறை. வட்டா வந்து 1000 ரூபாய்க்கு வந்து ஏலம் கூறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வியாபாரி வந்து தூக்கி பார்க்குறாங்க. இந்த தூக்கி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து வெயிட் தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து இந்த மதிப்பு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 12 கிலோமீட்டர் வந்து இருக்கும். 4850 ரூபாய்க்கு வந்து ஏலத்தில் வந்து கூறிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து 4600 ரூபாய்க்கு வந்து முடித்தாங்க. கிலோ பார்த்திங்கன்னா வந்து 375 ரூபாய்க்கு வந்து விழுது. எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து 1 கிலோ சைஸ் 1/2 கிலோ சைஸ் வந்து கலந்து கிடக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து குதிப்பு காரல். 1000 ரூபாய்க்கு மேலே வந்து ஏலத்தில் போய்கிட்டு இருக்கு. பக்கத்து வட்டால பார்த்தீங்கன்னா வந்து 1180 ரூபாய்க்கு வந்து ஏலத்தில் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மீன் பேர் வந்து கோவானத்திலி. இந்த வட்டா விளிம்போட இருந்துச்சுன்னா எப்படியும் வந்து ஒரு 12 கிலோ இருக்கும். இப்போ இந்த மீன் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஒரு 13 கிலோ அந்த மாதிரி தான் வந்து வெயிட் இருக்கும். ஒவ்வொரு வட்டாலையும் வந்து மீன்கள் கொஞ்சம் கூட குறைய இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் வந்து வியாபாரி வந்து கேட்பாங்க. இப்போ வந்து எவ்வளோத்துக்கு ஏலம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து இது 1600 ரூபாய்க்கு வந்து ஏலத்தில் வந்து முடிஞ்சிச்சு. இரநூறு
இந்த வட்டா வந்து பார்த்தீங்கன்னா 1900 ரூபாய்க்கு வந்து முடிஞ்சிருக்கு. அதை விட கொஞ்சம் நெத்திலி அதிகமாக இருக்கிறதுனால 1900 ரூபாய்க்கு வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மீன் பேர் வந்து அயலை. இது வந்து கிலோவுக்கு வந்து ஒரு 10 மினிட் வந்து நிற்கும். எவ்வளோ ரேட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1180 ரூபாய்க்கு வந்து வட்டா போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கனவா வந்து ஓட்டு கனவா. இந்த ஓட்டு கனவா எவ்வளோ ரேட்டு போகணும்னு பாருங்க. 35000 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏலம் 36 800 37 100 37 இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து சிப்பி நண்டு வட்டா பார்த்தீங்கன்னா வந்து 700 ரூபாய்க்கு வந்து போயிருக்கு. மொத்த வியாபாரி வாங்கி வந்து தட்டி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து அந்த பாக்ஸில் வந்து ஏற்றுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சிப்பி நண்டு. இந்த மீன் பேர் வந்து சப்பை கிழிஞ்சான். வட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 600 ரூபாய்க்கு வந்து ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க நண்டை பாருங்க, சிப்பி நண்டை பாருங்க, நிறைய சிப்பி நண்டு வந்திருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து சென்னகரை. இந்த சென்னகரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைஸ் பெருசு கிடந்துச்சுன்னா வந்து ரேட் அதிகமாக போகும். சைஸ் சிறுசாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ரேட் தக்க மாதிரி வந்து போகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிலோ வந்து 250 ரூபாலேருந்து 300 ரூபா வரை இங்கேயே வந்து ஏலத்தில் வந்து போகும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா வந்து 4400 ரூபாய்க்கு வந்து ஏலம் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து சைஸ் வந்து சிறுசு, 2350 ரூபாய்க்கு வந்து இந்த ஏலம் வந்து முடிஞ்சிச்சு. பாருங்கள் இது வந்து சின்ன சைஸ் நகரை. நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து லோமியா மீன். இது ஒரு சில இடங்களில் வந்து சங்கரா மீன் வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து 2 வட்டா வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க பாருங்கள். Yeah.
இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க மீன் பேர் வந்து வாவல் மீன் கருப்பு வாவல் இந்த முத மூணு மீனுமே வந்து ஒரு கிலோ சைஸ்ட்டு வந்து இருக்கும் ஏன்னா அந்த மீன் வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் ஏலத்துல எவ்வளவு போச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து 9000 ரூபாய்க்கு இந்த மீன்கள் வந்து ஏலத்துல வந்து போச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சிங்கிரால் வந்து உயிரோடு இருந்தால் தான் வந்து ரேட்டே போகுங்க செத்துட்டு அப்படின்னா அதோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக போகும் தர மட்டத்துக்கு வந்து போயிடும் இந்த சிங்கிரால் வந்து உயிரோடு இருக்குது 2350 ரூபாய்க்கு வந்து இப்போ வந்து சிங்கிரால் வந்து முடிஞ்சிருக்கு இது என்ன சிங்கிரால்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளி சிங்கிரால் இப்போ நீங்கள் பார்த்துருக்கு வந்து கிளிஞ்சா மீன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபேரட் பீஸ்னு சொல்லுவாங்க பெரிய சைஸ் வந்து ரேட்டு வந்து ஒரு 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வந்து போகும் ஆனால் மீன்கள் எல்லாமே நல்லா வந்து வெயிட்டான மீன் இப்போ இன்னும் தனியாக வந்து ஒரு கிளி மீன் ஏலத்தில் விடுறாங்க பாருங்கள் அது எவ்வளோ ரேட்டு போகுது அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்கள் அது வந்து 2 கிலோக்குள்ளே இருந்துச்சுன்னா வந்து எக்ஸ்போர்ட் மீன் அது வந்து ரேட் வந்து தனியாக வந்து போகும் இப்போ ஏல நடந்துகிட்ருக்கு இந்த மீன் எவ்வளோ போகுது அப்படிங்கிறத நீங்களே கேளுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மீன் பேர் வந்து பாறை மீன் ஏழை வந்து நடந்துகிட்டு இருக்கு ஏழை ரேட்டு போகுது அப்படிங்கிறத நீங்களே வந்து கேளுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்